எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகைத்துறை நண்பர்கள், சோஷியல் மீடியா ஃபோட்டோகிராஃபர்ஸ், இன்னும் ரெண்டு மூணு லிஸ்ட்டு சொன்னாங்க. ஐயோ, எல்லா ஊடகத்துறை நண்பர்களுக்கும் வணக்கம். விஷயம் ஏதாவது டிபார்ட்மெண்ட் விட்டு தானே மன்னிச்சிருங்க, செம்ம டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்எம்எஸ் ராஜேஷ் சார், சஞ்சு சார், சிவா சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் சிவா சார் அண்ட் தனஞ்சயன் சார், அப்புறம் அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச வெங்கட் பிரபு சார் அண்ட் நிதின் சத்யா பிரதர், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அரவிந்த் சார், அப்புறம் நம்ம மேதமான் வைபவ், தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். பிரவீன் சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். யாராவது மறந்துருந்தானே தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். படம் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். தேங்க்யூ, நீங்கள் கை தட்டினதில் எங்களுக்கு செம என்கரேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு டைம் என் ப்ரொடியூசர் என்னை பாராட்டினார், இங்கே தான் வந்து எப்பா கை தட்டு வாங்கிட்டப்பா அப்படின்னு. முதல்ல உங்கள் வாயிலேருந்து அதை வாங்கிட்டேனே அப்படின்னு நினைக்கப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ரகுநாதன் சார், சந்திரன் சாரோட பிரதர். அவர் ஆக்சுவலாக முதலே நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் மீட் பண்ணேன். எனக்கு அவர் சந்திரன் நானேன்னு தெரியாது. அவர் ரொம்ப ஆர்வமாக போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் சந்திரன் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் சந்திரன் என்னன்னு. நான் வந்து ஒரு 30+ மிடில் ஏஜ் ஹீரோ சப்ஜெக்ட்டுங்கிறனால, இல்லை ப்ரோ நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக நீங்கள் சந்திரன்காக தான் கதை கேட்குறீங்கன்ட்டு, ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு ஹீரோஸ்கிட்ட போச்சு, அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தப்போ தான் எனக்கு சரி ஓகே வேறு ஒன்று ட்ரை பண்ணுவோம், வேறு ஜானர்லங்கிறப்ப ரெண்டாவது ஒன்று பண்ணோம். அப்போ எனக்கு டக்குன்னு ரகு சார் ஞாபகம் வந்தார். ஏன்னா அந்த இந்த கேரக்டர் வந்து ஒரு யங் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு ட்ராப் அவுட், அந்த மாதிரி இருப்ப ஓகே சந்திரன் சூட்டாகுமேன்ட்டு டக்குன்னு நான் திருப்பி அடித்தேன், வாடா வா அப்படின்னாரு. ஸோ அவர் ரொம்ப பிடிச்சிச்சு. உடனே எனக்கு கோ ப்ரொடியூசர் ஒருத்தருக்காரு பிரபு சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஓகே அப்படின்னு திருப்பியும் சொல்லணுமா அப்படின்ட்டு. அடுத்து பிரபு சார் வந்தார், அவர் வேட்டையாளர் காம்பவுண்ட் மாதிரி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. மேலே போனால் உள்ளே அங்கே வந்து ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்து கதை கேட்டாங்க. நம்ம அந்த மூத்திர சந்துக்குள்ளே போய் வடிவேல் அடி வாங்க ஒரு ஃபீல், என்னடா இவ்வளோ பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அவர் ப்ரொடியூசர், அவர் ஜாயிண்ட் ப்ரொடியூசர், இவர் கோ ப்ரொடியூசர், இவர் ப்ரொடியூசரோட டிரைவர் மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னடா இவ்வளோ பேர்கிட்ட சொல்லணுமா, சரி ஓகே சொல்லுவோம். உடனே சந்திரன் இருந்தார் அந்த மீட்டிங்லாம் ஃபஸ்ட் சந்திரன் கேட்டார். ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த மீட்டிங்லாம் சந்துரு சார்லாம் நான் மீட் பண்ணேன். சந்திரசேகர் சாரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ மனசுலேருந்து பாராட்டினார். ட்ரேட் கட்டணும்னு பண்ணோம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக, அது மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ யூ கோ பிளேசஸ்ன்னு ஃபோன் பண்ணி மனசார பாராட்டினார். சத்தியமாக மறக்க மாட்டேன் ப்ரோ, தேங்க்ஸ் சந்துரு சார், அது சத்தியமாக நான் மறக்கவே மாட்டேன். நான் சொன்ன மாதிரி என் ப்ரொடியூசர் வாயிலேருந்து இன்றைக்கி தான் அந்த வார்த்தை வந்திருக்கு, இது வசிஸ்டராக இருக்கார். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, சந்திரன் நல்ல ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோ, ஒரு சென்சிபிளான ஆக்டர்னு சொல்லலாம். கரெக்டாக மீட்டரில் நடிக்கிறாரு, அது எப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும்னா, டப்பிங் எப்போ வந்து சில இடத்துலாம் சோக்காக இருக்கும், ஒரு நடிக்கும் போது சில வாய்ஸ்லாம் கொஞ்சம் சோக்காக இருக்கும். டப்பிங்கில் வந்து சில நேரம் ஃப்ளாட்டாக பேசிடுவாங்க, அந்த ஒரு ஃபீலில் இருக்க மாட்டேன் ஒரே, பட் அந்த சோக்கு அந்த ஒரு ஏற்ற இறக்கம் கூட பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ அப்போ நினச்சி கரெக்டாக சென்சிபிளான ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல தலையில் அடித்து ஒரு ஷூவால் தலையை அடித்து அந்த ஒரு ரெஸ்ட் ரூமில் டாய்லெட்டில் இது உடையும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக டூ பேஜ் தான் பிளான் பண்ணோம், பிலாஜன் மாஸ்டர் தான் ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பிளான் பண்ணோம். பட் நானே பண்ணுறேன்னு சொல்லி இந்த இடத்துல அடி வாங்கினது எவ்வளோ ஒரு ரிஸ்கியான இடம், ஒரு பெரிய பூட்டு, ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்ட்டு, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு இவ்வளோ ரிஸ்க்கான ஒரு பண்ணுறா இருந்து இங்கே அடிச்சு இங்கே லைட்டாக கீறிச்சு. பட் அந்த ஒரு டெடிக்கேஷனுக்காகவே வந்து ஹேட்ஸ் ஆஃப் சந்திரன் ப்ரோ. அண்ட் அதுக்கப்புறம் தயவுசெய்து நீங்கள் கை தட்டலாம். அந்த ஷார்ட்டை நாங்கள் ஆக்சுவலாக டீசரில் வச்சுருந்தோம், பட் இது சென்சார்டு வெர்ஷன், சென்சாரில் அதை கட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா தலையில் ஷூ அடிக்கிறதுனால, அதனால் நீங்கள் டீசரில் அதை எடுத்துட்டோம். யூடியூப்பில் டீசர் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷார்ட்டோட எவ்வளோ சிவியரிட்டி அப்படின்னு. ஸோ அது ஆன் ஸ்பாட்டில் எங்களுக்கு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் த டெடிக்கேஷன். அப்புறம் ஹீரோயின் சாத்னா டைட்டஸ், பிச்சைக்காரன் படம் வந்து தெலுங்கில் செம்ம ஹிட்டு, நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணப்போ அதனாலே அந்த ஹீரோயின் தான் வேணும்ன்ட்டு பிஸ்னஸ் ரீசன்ஸுக்காக இந்த படத்தில் செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க.
நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும் நம்புகிறோம். அப்புறம் பார்த்தீங்க சார், அந்த ஒரு சென்ட்ரல் அந்த ஒரு ஒரு அந்த கேங்கே ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் பார்த்திபன் சார் போனால் அல்டிமேட்டு. சரி ஓகே, சும்மா சாய்ஸில் சொல்லுவோம் கேட்குறாங்களேன்ட்டு அதையும் சொன்னேன். நினச்சி பார்க்கவே இல்லை, ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கூட அவ்வளோ ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி நாளைக்காலே பார்த்திபன் சார் கதை கேட்குறாதா சார், என்ன சார் சொல்கிறீங்க, பண்ணால் நல்லா இருக்கும் தானே சொன்னேன், டைலாக்ஸ் கூட எழுதலையே, நீ பரவாயில்ல போய் சொல்லு அப்படின்னா அவருக்கு போய் சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அவருக்காகவே பார்த்து பார்த்து உட்காந்து டைலாக் எழுதணும். ஆனால் அந்த டைலாக் நிறையா அவர் பேசவே இல்லை, நிறையா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ரொம்ப நல்லா பேசிட்டாரு. பட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி உங்கள் அந்த நை நக்கல் நயாண்டி எல்லாமே இருக்கும். இல்லை இல்லை, பல இடத்துல பேசியிருக்காருங்க ஏங்க, இதெல்லாம் ஹெட்லைன்ஸ் இல்லை, இன்றைக்கி வேறு சார் வரல, எதாவது போட்டு விட்றாதீங்க சார். இப்போ ஆக்சுவலாக சேலமில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காராம், கொஞ்சம் லேட், ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் டேட்டு அவர் அதுக்குள்ளே வேற ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாராம். ஸோ விஷஸ் சொன்னார் அண்ட் இன்றைக்கி ஒரு பர்த்டே. ஸோ தேங்க்யூ, சாரி சார், ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் டேனி அண்ட் சாம்ஸ், சாம்ஸ் சார் பற்றி நீங்கள் பயணமில் பார்த்துருப்பீங்க, சில்லறையெல்லாம் செதற விட்டவர், அவர் பூந்து விளையாடி இருக்காரு, ஃபுல்லாக செந்தமிழில் தான் பேசுவார் இந்த படத்தில். அதை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேட்டர் ஒன்று பண்ணிங்க, ஏன்னா இந்த காலத்தில் செந்தமிழே பல பேருக்கு புரியலங்கிறதுனால படத்தில் ஆக்சுவலாக தெலுங்கு எல்லாம் நிறைய வரும். ஸோ அதுக்கு சப்டைட்டில் போடும்போது சில இடத்துல செந்தமிழுக்கும் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா இந்த காலத்தில் செந்தமிழ் நிறைய பேர் புரியல அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயமும் ஒன்று பண்ணியிருக்கோம், பிரித்து மேய்ஞ்சிருக்காரு செந்தமிழில், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நாங்கள் படம் பார்த்தவங்களுக்குலாம் வந்து சாம்ஸ் சார் தனியாக தெரியிறாருப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு செம்ம இதில் இருக்கும். அதே மாதிரி டேனி மூஞ்சியை பார்த்தாலே எப்படி எல்லோரும் தேட்டரில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு கிளாப்ஸு விசில்லாம் வந்துடும். படத்தோட ஒரு ரெண்டு க்ரூஷியலான மொமெண்ட் இருக்குது செகண்ட் ஹாஃபில், அந்த ரெண்டுலேயுமே வந்து டேனி இருக்கார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் நல்லா ஒரு பிரபலமாக, இப்போ ஏற்கனவே பிரபலம் தான் அவர், இன்னும் பிரபலமாக வருங்கிறத கண்டிப்பாக நோ டவுட்ஸ், சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி டப்பிங்ஸில் வந்து செம இம்ப்ரூவைசேஷன், நான் பேசிட்டு வெளியே தண்ணி குடிச்சு போகிறதுக்குள்ளே டைலாக் மாற்றி வேறு தான் ஒன்று பேசியிருப்பாரு, அதுக்கு தான் நான் கூப்பிட்டுருப்பேன் ஃபோன் பண்ணி, யோ தயவுசெய்து எழுதுனது வந்து பேசிட்டு போயா அப்படின்ட்டு. ஸோ அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இஸ் அபவுட் தி காஸ்ட், சாரி அர்ஜய் மிஸ் பண்ணிட்டேன். அர்ஜய் வந்து ஆந்திராலேருந்து இங்கே வர ஒரு தமிழ் போலீஸ் தான், பட் அங்கே டெப்டேஷன் போயிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு அவர். நிறைய விஷால் சார் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவருக்கு தனியாக ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அவரோட ஃபிசிக், அதுக்காகவே தெரியல பார்த்துருப்பீங்க விஜய் சாரோட. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக வந்திருக்கு. இது சப்போர்ட் தி காஸ்ட். அப்புறம் க்ரூவை பற்றி சொல்லிடுறேன், ரொம்ப நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த படம் மேபி சினிமாக்காரங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறது மேபி ஒரு இதுவாக இருக்கலாம், இந்த படம் வந்து நாங்கள் 37 டேஸில் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறமும் உங்களால் நம்ப முடியாது 37 டேஸில் இது எப்படி பண்ணாங்கன்ட்டு. நான் இதிலலாம் சொல்லலை, பட் அது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட டிஓபி, அப்படியே ஃபயர்லேயே இருப்பார் இந்த மாதிரி தான் சொல்லி திரும்பதுக்குள்ளே அங்கே இருந்து ஷார்ட்டை வச்சு ரெடியாக இருப்பார் இதே மாதிரி தான். ஸோ அது முக்கியமான காரணம், ஏன்னா வந்து ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி முடிச்சுட்டு ஒரு 60 டேஸ் வேணும் ப்ரோன்னு சொன்னேன் நான். ஒரு நாள் ரூமுக்குள்ளே வந்தார் என் ப்ரொடியூசரு, எல்லா செவத்துலேயும் 30 எழுதி ஓட்டிக்க, நீ என்ன ஃபாண்ட்டில் என்ன சைஸில் ஓட்டுவேன் தெரியாது, 30 தான் அப்படின்ட்டு போயிட்டார். 60 எங்கே இருக்குது, 30 எங்கே இருக்குது, ஐயோ யோ அப்படின்னு நினச்சேன். ஒரு டபுள் கால் ஷீட்டாக போட்டு தங்கினோம். ஸோ செம்மையாக ஒருத்தர் வந்து மாட்டினார் மார்ட்டின் சார், சத்தியமாக அவர் இல்லைன்னா நாங்கள் போட்டு அந்த ஷெட்யூலில் மீட் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா வெறித்தனமாக ஓடுன்னு ஓடணும். எனக்கும் எனக்காக அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஓடிருக்காங்க, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைரக்ஷன் டீம். ஸோ நாங்கள் அதுக்கு பேரலாக நம்ம கேமரா டிபார்ட்மெண்ட்டும் லைட்டிங்கில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இயங்குறது வந்து தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட். உங்களால் இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு, எனக்கு அவங்க சொன்னாங்க உங்கள் டீமில் இவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருக்கு, கரெக்டாக சொன்னபடி எல்லாத்தையும் இது பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் பார்ட் இருக்குது, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட் மார்டின் சார். அப்புறம் இந்த படத்தில் நிறையா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ் பார்த்துருப்பீங்க, மியூசியம் செட் இருக்குது, ஸ்டேடியமில் சில விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சின்ன படத்துலேருந்து இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, அந்தளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். சின்ன படம் நான் சொல்கிறது வந்து பட்ஜெட் டேர்ம்ஸில், பட் அது விஷுவலாக வந்து நான் சொன்ன மாதிரி
ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிஓபி சேர்ந்து அதை ரொம்ப பிரம்மாண்டமான படமாக காட்டினாங்க. எனக்கு இப்போ பயமாக இருக்குது, இப்போ பெரிய படமாக இருக்குதுன்னு எங்கே இருப்போம் சார் சொல்லும் போது. அதுக்கு வந்து முக்கிய காரணம் இவங்க தான். ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சார் ரெமியன் சார் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள். ஸோ அவர் வந்து எங்கள் படத்துக்கு கிடச்சது வந்து பெரிய பூஸ்ட். ஏன்னா வந்து நான் ஒரே ஒரு சிலை சார் ஒரு ரெண்டு சிலை இங்கே வச்சுக்கலாமான்னு கேட்டால் 20 சிலை அடிக்கிட்டு போயிட்டார். அப்போ அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கையும் நீங்கள் பாராட்டுவீங்க நம்புகிறேன் படம் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் இந்த விழாவோட நாயகன் அஸ்வத், பாட்டெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்காக ஒரே ஒரு நீங்கள் கை தட்டலாம். தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கும் அஸ்வத்துக்கும் ஒரு 7 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன், அப்போ அவர் வந்து என்டிடிவியில் இருந்தார். ஸோ அப்போலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் நாளே கூட நான் பண்ணப்பெல்லாம் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அஸ்வத் தான் மியூசிக் பண்ணார். ஸோ அப்போலேருந்து ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அஸ்வத் நல்ல ஒரு ஆக்சுவலாக ஹியூமன் அவர். ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் அவருக்கு ஏர்லியராக பண்ணேங்கிறதுக்காகவே அவர் பண்ண முந்தில படத்தில் எனக்கு ஆடியோ சீட்டில் பின்னாடி கிரெடிட்ஸ் போட்டார். நான் அந்த கிரெடிட்ஸ் போட்ட அளவுக்கு நான் அவளுக்கு ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு எனக்கு தெரியும், பட் அது போட்டார். இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், அதை இன்றைக்குமே மறக்க மாட்டேன் அஸ்வத். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அதுக்காக தான் நான் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி ஐ வாண்டட் யூ டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் யூ ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சம சாங்ஸ் அஸ்வத் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம் வீடியோவும். தேங்க்யூ அஸ்வத், ஐம் ஷுர் தட் ட்ராக்ஸ் ஆர் கோயிங் டு ராக் த சார்ட்ஸ். அது ஒன்று. அப்புறம் படத்தோட எடிட்டர் வெங்கட், முதலே சொல்லிட்டேன் ஹரி சார் படம் மாதிரி இருக்கணும் வெங்கட், ஒரு ஸ்டைலாக ஒரு ஹரி சார் படம் தான் எப்படி இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ பெருசுக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து இவ்வளோத்தையும் நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் சொல்லணும், 2-2.5 மணி நேரத்தில் எப்படி எடுக்க போகிறோம் தெரில, அடித்து தூக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி படம் பரபரப்புறேன்னு இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. இந்த இடத்துல நாங்கள் சொல்லி வரும்போது படம் 2 மணி நேரம் தான், 2.5 மணி நேரம் இருந்துச்சு, அதையும் ஒரு நல்ல கத்திரியை போட்டு ஒரு 2 மணி நேரம் ஆக்கிட்டோம். ஸோ பரபரப்புறேன்னு போகும், எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ படம் கிரிக்கெட்டை பற்றி அப்படிங்கிறனால உங்களுக்கு அதுவும் என்டர்டெய்னிங்காக இருக்கும் நம்புகிறோம். அண்ட் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் எல்லாருக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.